வணக்கம். ஜனவரி 14 தேதி அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை ஜனவரி 12 தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 340 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பயர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 2911 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஜனவரி 15 தேதி நாளைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: ஜியோ ஃபினான்ஷியல், ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஏஞ்சல் ஒன், பிசிபிஎல், பிரைட்காம் குரூப், நெல்கோ மற்றும் சாய்ஸ் இன்டர்நேஷனல். சாய்ஸ் இன்டர்நேஷனல் போனஸ் குறித்த முடிவும் எடுக்கப்படும்னு முன்னவே அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியிடப்பட்டிருக்கு. அரசு தரப்பிலிருந்து டிசம்பர் மாதத்திற்கானது 5.69% தகவல் நமக்கு கிடைத்தது NDTV-லிருந்து. 4 மாதத்தில் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு இன்ஃப்ளேஷன். ஸோ 5.69%. நவம்பர் மாதத்தில் 5.55% இருந்தது. டிசம்பர் மாதத்தில் என்ன எதிர்பார்த்திருந்தாங்க வல்லுநர்கள், 5.86%. எதிர்பார்த்ததை காட்டிலும் குறைவாகத்தான் வந்திருக்கு. RBI உடைய டாலரன்ஸ் லெவல் 4% பிளஸ் ஆர் மைனஸ் 2%. ஸோ அதுக்கு உள்ளார் தான் இருக்குன்னு NDTV-ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கு இன்னும் தாமதம் ஆகும்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க CNBC TV18-ல். இது இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க்கும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ குறைவாக இருக்குது. அதாவது சீக்கிரமாக குறைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது, ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருக்கு. ஸோ இன்னும் நம்ம சில நாட்களுக்கு வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்குன்னு சொல்லியிருக்கிறாங்க CNBC TV18-ல். ஏன்னா அவங்க உறுதி செய்ய வேண்டும் இன்ஃப்ளேஷன் மேலும் அதிகரிக்காது, கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது, இல்லை குறைய ஆரம்பிக்கும்னு அவங்க உறுதி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு தான் சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. ஸோ அதற்கு இன்னும் காலதாமதம் ஆகும்னு CNBC TV18-ல தகவல் வெளியாகி இருக்கு. நிஃப்டி குறித்து வேவ் ஸ்ட்ராட்டஜி அட்வைசர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த ஒரு தகவல். டெய்லி சார்ட்ஸில் ஃபிளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நிஃப்டியில் 22,118 லெவல் வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கருதுறாங்க. அவங்களுடைய டாபிக்ஸ் IT செக்டரில் TCS மற்றும் InfoEdge இந்தியா. ஃப்ளாக் பேட்டர்ன்னா என்ன, பிரேக் அவுட் நடக்கும்போது எப்படி டார்கெட்டை செட் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் லாஸை செட் பண்ணலாம், நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் முதலீடு செய்யும் போது தான் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்க முடியும்னு பிரபல இன்வெஸ்டர் சங்கர் சர்மா சொல்லியிருப்பதாக NDTV-ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. லார்ஜ் கேப்பில் முதலீடு செய்யும் போது நமக்கு பணம் கிடைக்கும், ஆனால் ஸ்மால் கேப்பில் முதலீடு செய்யும் போது தான் நமக்கு அதிக பணம் கிடைக்கும்னு அவர் அப்டேட் கொடுத்துருக்கிறார், அவருடைய கருத்து. ஆனால் ஸ்மால் கேப்பில் நம்ம முதலீடு செய்யும் போது எவ்வளவு அதிகமாக நமக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அவ்வளோ அதிகமாக பணமாக இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ரிஸ்க்கு அதிகமாக இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். சங்கர் சர்மா என்ன சொல்லியிருக்கிறாரு, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்க்கு இப்போ வேல்யூவேஷன்ஸ் குறைவாக இருப்பதாக அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறார். எக்ஸ்பென்சிவாக கிடையாது. குறிப்பாக என்ன சொல்லியிருக்கிறாரு, மிட் டீன்ஸ் அல்லது லோ 20 மல்டிபிள்ஸில் தான் PE இருக்குன்னு சொல்கிறாரு. PE தான் பெரும்பாலும் நம்ம ஒரு மெட்ரிக்காக கருதுவோம் வேல்யூவேஷனை கண்டுபிடிப்பதற்கு. ஸோ பெரும்பாலான ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸுடைய வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக கிடையாதுன்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. டெல்லி அரசு துவாரகா சப்சிட்டிக்கான லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்காக இ ஸ்கூட்டர்ஸ்களோட டெண்டர்ஸை மறுபடியும் விட்டிருப்பதாக மணி கண்ட்ரோலர் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ற தகவல் சொல்ல, ஆனால் டெல்லி அரசு மறுபடியும் அந்த டெண்டரை துவங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அவங்க புது முதலீடு செய்கிறாங்க, 2 முதலீடு செய்கிறாங்க. முதல் முதலீடு ஆர்கானிக் இந்தியா பிரைவேட் லிமிட்டெடை வாங்குறாங்க. யார்கிட்டேருந்து, ஃபேப் இந்தியா லிமிடெட் கிட்டேருந்து 100% ஸ்டேக் வாங்குறாங்க. 1900 கோடி ரூபாய்க்கு இந்த டிரான்சாக்ஷன் நடக்க இருக்கு. இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சில தினங்களாக நம்ம செய்தி பார்த்துட்டு இருந்தோங்க, டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்கானிக் இந்தியாவை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்ற செய்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ். அதே போல் மற்றொரு நிறுவனமான கேபிட்டல் ஃபுட்ஸ் பிரைவேட்டையும் இவங்க வாங்குவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்தது, பத்திரிகையில் செய்தி வெளியானது. இப்போ அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆமாம், 100% ஸ்டேக் கேபிட்டல் ஃபுட்ஸ் பிரைவேட்டில் வாங்குறாங்க. இதற்காக 5100 கோடி ரூபாய் செலவு செய்கிறாங்க கம்பெனி. கேபிட்டல் ஃபுட்ஸ் பிரைவேட் கைவசம் இருக்கக்கூடிய 2 பிரபலமான பிராண்ட்ஸ் தான் சிங்ஸ் சீக்ரெட் மற்றும் ஸ்மித் அண்ட் ஜோன்ஸ் பிராண்ட்.
டாடா கன்சூமர் ப்ராடக்ட் தரப்புலேருந்து மற்றொரு அப்டேட்டும் இருக்குது. ஜனவரி 19ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. பாண்ட்ஸ் வழியாக இருக்கலாம், அல்லது ரைட்ஸ் இஷ்யூ வழியாக இருக்கலாம், அல்லது இரண்டுமே சேர்ந்து கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் அல்லது டிமார்ட் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலிலிருந்து. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 13,572 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 690 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. ஸ்டாண்டலோன் பேசிஸில் ரெவன்யூ 17% அதிகரிச்சிருக்கு. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 15% அதிகரிச்சிருக்கு. ரிசல்ட் வருவதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டமும் கொடுத்துருக்கிறாங்க. வல்லுநர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸ்ல ரெவன்யூ 13,247 கோடி ரூபாய் எட்டும், அதாவது 17% அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு. கிட்டத்தட்ட அதே லெவலில் தான் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 16% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனால் 15% தான் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க கம்பெனி. கியூபிட் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை மினர்வா வெஞ்சர்ஸ் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை 75,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை 1,637 ரூபாய் 64 பைசா. பிஹெச்இஎல் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், அவங்களுக்கு என்எல்சி இந்தியா கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் ஒடிசாவில் அமைப்பதற்கான ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18. அதானி என்டர்பிரைசஸ் தற்கொண்டு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் அதானி நியூ இண்டஸ்ட்ரீஸ். அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யார்கிட்டேருந்து? சோலார் எனர்ஜி கார்பரேஷன் கிட்டேருந்து எலக்ட்ரோலைசர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கான ஆர்டர். இது தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18. விப்ரோ குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. ரெவன்யூ 22,205 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 1.4% விழுந்திருக்கு. வல்லுநர்கள் எதிர்பார்த்தது 23,229 கோடி ரூபாய், அதை காட்டிலும் குறைவாகத்தான் அறிவிச்சிருக்கிறாங்க விப்ரோ. நெட் ப்ராஃபிட் 2,700 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 1.24% அதிகரிச்சிருக்கு. வல்லுநர்கள் எதிர்பார்த்தது 3,029 கோடி ரூபாய். ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸ் என்ன கொடுத்துருக்கிறாங்க? கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் Q4 அதாவது அடுத்த குவார்ட்டருக்கு -1.5%லிருந்து +0.5% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸ். போன குவார்ட்டருக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா -3.5%லேருந்து -1.5% இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பாசிட்டிவ் ரேஞ்சிலையும் வந்திருக்கு. விப்ரோ கிட்ட அப்டேட் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்தது. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபாய், அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 24. ரிசல்ட் அறிவித்ததற்கு பிறகு விப்ரோ யூஎஸ்ஏல லிஸ்ட் இருக்கக்கூடிய ஷேர் தான் விப்ரோ அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசீப்ஸ் ADR. அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. 17% அதிகரிச்சிருக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு. கிட்டத்தட்ட 20 மாத ஹையில் விப்ரோ ADR ஷேர்ஸுடைய விலை இருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி 12ஆம் தேதி முடிவில். ரவீந்தர் ஹைட்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் விற்பனை செய்திருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை. 375,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை 50 ரூபாய் 4 பைசா. வீனஸ் ரெமடிஸ் வெள்ளிக்கிழமை இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 5% அதிகரிச்சிருக்கு, ஆனால் க்ளோசிங் பேசிஸில் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. என்ன டேட்டா? சிஎன்பிசி டிவி 18 கிடைத்தது. கம்பெனியுடைய 2 மருந்துக்கு யூரோப்பில் அனுமதி கிடைச்சிருக்கு அங்கே மார்க்கெட்டிங் செய்வதற்காக. இந்த 2 மருந்தும் எதற்காக பயன்படுத்துகிறாங்க? கீமோதெரப்பியில் பயன்படுத்துவதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த சிஎன்பிசி டிவி 18 செய்தியில். அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு வீனஸ் ரெமடிஸ். HCL டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க, கூட டிவிடெண்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா, அவங்க வெளியிட்டிருக்கிற ப்ராஃபிட் வந்து எதிர்பார்த்தது காட்டிலும் அதிகமாக உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. வருவாய் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 7% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 28,446 கோடி ரூபாய், எதிர்பார்த்தது 28,075 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 14% அதிகரிச்சிருக்கு, 5,874 கோடி ரூபாய் எண்ணிக்கை, எதிர்பார்த்தது 4,124 கோடி ரூபாய்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். நிதியாண்டு 2024 ரெவன்யூ கைடன்ஸ் 5%-5.5% இப்போ கொடுத்துருக்கிறாங்க. கம்பெனி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 12 ரூபாய், ரெக்கார்டேட் ஜனவரி 20. 42 அனலிஸ்ட் HCL டெக்னாலஜிஸ்க்கு கவரேஜ் கொடுத்துருக்கிறாங்க. அதில் 45% பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. 36% அனலிஸ்ட் வந்து ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. 19% அனலிஸ்ட் வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க HCL டெக்னாலஜிஸ்க்கு. HCL டெக்னாலஜிஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், ஐடி ஸ்டாக்ஸில் இப்போ 2வது இடத்துல இருக்க HCL டெக்னாலஜிஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்காக வேல்யூவேஷன் படி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் பின்னக்குதல் இவங்க 3க்கு வந்திருக்கிறாங்க. ஸோ வேல்யூவேஷனில் இவங்க 2வது ஸ்டாக்காக இருக்கிறாங்க, காஸ்ட்லியாக இருக்கிறாங்க. முதல் இடத்துல எதிர்பார்க்குற மாதிரியே TCS தான் இருக்குது. அவங்களுடைய வேல்யூவேஷன் நம்ம எப்போவுமே PE வழியாக அது ஒரு மெட்ரிக்குங்க வேல்யூவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ PE எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது 1 இயர் ஃபார்வர்ட் எர்னிங்ஸில் 27 டைம்ஸாக இருக்குது TCS. HCL டெக்னாலஜிஸ் வந்து 23.5 டைம்ஸாக இருக்குது. இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட 23 டைம்ஸாக இருக்குது. விப்ரோ 19.67 டைம்ஸாக இருக்குது.
டேட்டா நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 இருந்து. கிரேயான்ஸ் அட்வர்டைசிங் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் வாங்கியிருக்கிறாங்க 3,00,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை ₹196. HDFC லைஃப் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, டேட்டா நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 இருந்து. நெட் ப்ராஃபிட் ₹367 கோடி, இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ரீமியம் இன்கம் ₹15,273 கோடி, இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ₹11,372 கோடி, இயர் ஆன் இயர் 131% அதிகரிச்சிருக்கு. ஏபிஇ மெட்ரிக் ஆனுவலைஸ்ட் ப்ரீமியம் ஈக்குவலண்ட் ₹3,191 கோடி, இயர் ஆன் இயர் 1.2% அதிகரிச்சிருக்கு. ஜிலட் கம்பெனியுடைய ஷேர்ஸை நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் வெள்ளிக்கிழமை வாங்கியிருக்கிறாங்க ₹3,30,000, ஒரு ஷேர் விலை ₹6,755. டாடா மோட்டர்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 இருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சப்சிடரி நிறுவனம் தான் டாடா பேசஞ்சர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி. அவங்களுடைய குஜராத்தில் இருக்கக்கூடிய 2வது ஆலை சன்னந்த் இடத்துல இருக்கக்கூடிய ஆலையில் இப்போ உற்பத்தி ஆரம்பித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இது வழியாக 1,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த 3-4 மாதங்கள். இவங்க ஃபோர்டு இந்தியா கிட்டேருந்து வாங்கின ஆலை இது. எப்போ வாங்கினாங்க, ஜனவரி போன ஆண்டு 2023 வாங்கியிருக்கிறாங்க. இதில் என்ன திறன் இருக்குது, உற்பத்தி திறன் இருக்குது இந்த ஆலைன்னு பார்க்கும்போது ஆண்டுக்கு 3,00,000 வாகனங்களை உற்பத்தி செய்ய முடியும். ஸோ இப்போ இங்கே ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா மோட்டர்ஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.